வாவ் வாட் ஏ பியூட்டிஃபுல் பேட்ச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இது. லைமெட் கோச்சிங்கில் நியூஸ் ஃபிட்டர்ஸு டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ அலப்புற வீடியோன்னு சொல்லாங்க. பர்பசி பேஸ்ட் விளம்பரம், இது ஹேர் ஆயில் விளம்பரம், இது மேக்கப் பவுடர் விளம்பரம். எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? எல்லாரும் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட போறாங்க. எல்லாரும் ஜூவுக்கு தான் போவாங்க, ஜூவே கிளம்பி வெளில வந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட போறாங்க. ஆக்சுவலி நியூஸ் ரீடர்ஸ்க்கு ஃபைனல் ஷூட்டிங் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபைனல் ரெக்கார்டிங் தொடர்ச்சியாக வருது. அதனால தங்கம் சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க சார்? நான் பெங்களூர் பக்கத்தில் பார்டர் ஒசூர்ல இருந்து வரேன் சார். ஓகே, உங்களோட ஒரே வாய்ஸ்க்காக உங்களை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வாங்க, சார் கிட்ட வந்தால் வேற லெவல் ஆகிடலாம். நியூஸ் ரீடர்ஸ்லாம் ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் செம்ம ஜாலியாக ரெக்கார்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதனுடைய ப்ரொஃபஷனல் வீடியோஸ் ஒர்க்கிங் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து பதிவேற்றம் பண்ணுவோம் கண்டினியூஸாக. அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த வீடியோ. ஒரு விஷயம் தோணவே இல்லை, எல்லாரையும் வர வச்சு ஒன்றா நிற்க வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு விஷயம் உண்மை புரிஞ்சு, இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு மேட்ச். ஃபோட்டோ காலேஜ் ஆக்சுவலி எல்லாம் மீட் பண்ண பிறகு எல்லாரும் ஃபேமிலி மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. வயசு எந்த ஏரியாடா? அண்ணனூர் சார. அவளி அம்சா ஃப்ரம் மும்பை, ஜெனி ஃப்ரம் பரங்கிமலை, தங்கம் தங்கம் ப்ளஸ் ப்ரஸ் ஃப்ரம் ஹோசூர், ராஜி ஃப்ரம் சென்னையில். எந்த ஏரியா? ஃப்ரம்பேட். உமா ஃப்ரம் சேலம். வைஷ்ணவி ஃப்ரம் பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை. அண்ட் ஜாய்ஸ் ஃப்ரம் எந்த ஏரியா? கே கே நகர் சென்னை. ரஞ்சனி ஃப்ரம் கூடுவாஞ்சேரி. இவங்க எல்லாரும் ஒரே பேட்ச்சு, என்னென்னா ஆல் கேர்ள்ஸ், ஈவன் ஒரு சிங்கிள் ஜென்ஸ் கூட இல்லை, ஆல் கேர்ள்ஸ் எல்லாரும் இருக்கிற ஒரே பேட்ச் இது. ஸோ லைம்லைட் கோச்சிங் ப்ரௌட்லி ப்ரெசன்ஸ் கேர்ள்ஸ் டு த இண்டஸ்ட்ரி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு தரமான பேட்ச்னு சொல்லலாம். கூடி சீக்கிரம் இவங்க எல்லாரையும் நியூஸ் ரீடர்ஸாக நியூஸ் டிவி சேனல்ஸ்லையும் டப்பிங் ஆர்டிஸ்டாக சினி இண்டஸ்ட்ரி ஃபீல்டுலையும் பார்க்க போகிறீங்க. ஹாய், நான் ராஜி, நான் சென்னை குரோம்பேட்லேருந்து தான் வரேன். என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது, ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வந்து சாதிச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நானும் அதை அப்ரோச் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு, பட் தயக்கம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை மீறி என்னால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நாள் கால் பண்ணேன் சாருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே அவரோட அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்னை இன்னும் தூண்டுச்சு, கண்டிப்பாக இதில் போய் ஜாயின் பண்ணணுன்ற. ஹாய், நான் தங்கம், ஒசூரில் இருந்து வந்திருக்கிறேன். உங்கள் கொடுத்த அந்த ஒரு 2 மினிட்ஸ் மோட்டிவேஷன் தான், இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் யாருமே இவ்வளோ அழகாக அந்த 2 மினிட்ஸில் மோட்டிவேட் பண்ணி நம்மளை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு யாராலையுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த டே இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். வெளியில வராது அப்படிப்பட்ட தங்கம். 3 மந்த்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு கோர்ஸ்ல இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்லாம் பண்ணாமல் பார்த்தாது சார், அதுவும் ஒன்று. ஹாய், நான் பள்ளிக்கரணையிலேருந்து வரேன், சென்னை தான். எனக்கு வந்து மீடியா ஃபீல்டில் ரொம்ப நாள் போகணும்னு ஆசை, பட் என்னால் போக முடியல. ஏன்னா நான் விஸ்காம் எடுத்தால் தான் மீடியாக்குள்ளே என்டர் ஆகலான்னு ரொம்ப நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது தவறுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. என்னை வந்து எங்கள் சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நீ கீழே தான் இருக்கணும் அப்படின்னு தட்டினாங்க. பட் அந்த நான் சின்ன வயசுலேருந்தே என்னோடய ட்ரீம் என்னென்னா மீடியாக்குள்ளே போகணுன் தான். என்னை எல்லாருமே பார்க்கணும், நான் மீடியாக்குள்ளே பெரிய ஆளாக தெரியணும்னு ஆசை. பட் எனக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியலை. அண்ட் நான் விஸ்காம் எடுத்தால் தான் மீடியாக்குள்ளே போவேன்னு நினச்சேன். பட் அதுவும் இல்லை, நான் இப்போது வேஸ்ட்டாக என்னோடய 2 டிகிரியுமே என்னோடய பேரண்ட்ஸ்னால நான் இப்போ முடிச்சிருக்கேன். பட் அதை முடிச்சுட்டு அண்ட் தென் நான் இப்போது சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை வீட்டில் உட்காந்துட்டு என்ன ஜாப் எதுவுமே இல்லை. என்னை கேட்குறவங்க எல்லாருமே வந்து நீ ஜாப் பண்ணலை, வெட்டியாக உட்காந்துட்டுருக்கேன்னு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு நான் ரொம்ப நாள் அழுதுருக்கேன். பட் அதுக்கப்புறம் ஃபோனில் பார்க்கும்போது தான் சாரோட ஆன்லைன் கிளாஸ் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பயப்படுவேன். சார்கிட்ட கால் பண்ணி கேட்டப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் கிளாஸ்னால் எல்லாருமே வந்து
பேச மாட்டாங்க, அவங்களே எடுத்து டைரக்டாக பேச மாட்டாங்க. சார் எனக்கு பேசணுன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. ஓகே, பெரிய பெரிய ஆள் பெரிய இடத்துல இருக்கவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோன்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக அவங்க என்னை ரொம்ப கைட் பண்ணாங்க. கிளாஸ்லேயே இருக்கும்போதுமே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, சார் வந்து ரொம்ப திட்டுவாங்க அந்த மாதிரிலாம் நினச்சேன். பட் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப ஓப்பன் அப் தான் சார், ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க கிளாஸ்லலாம். எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. பேசாதவங்க தங்க அக்கா கூட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் ஒரே கிளாஸ் தான், பட் வந்து அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க சார், அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தங்கம் தங்கம்னு. பட் இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஈவன் நான் கூட எங்கள் பேரண்ட்ஸ் இதை பார்த்தா நான் இவ்வளோ பேசுறேன்னு கேட்பாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் சார் மட்டும்தான். சாரா இல்லாமல் எங்களுக்கு அப்பாவாக இருந்து எங்களை ரொம்ப கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த இதுக்கும் மேலே கண்டிப்பாக வருவேன். அதுக்கு அதுக்கப்புறம் நான் சாரை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் சேருங்க. ஸ்வீட்டோட வந்து மீட் பண்ணுவேன், பிரியாணியோடையும் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்பி வாங்க, இதில் எந்த ஒரு தயக்கமுமே வேண்டாம். ஏன்னா நானுமே ரொம்ப தயங்கி நின்னேன் அந்த இடத்துல, யாருமே எனக்கு கை கொடுக்கல. சாரோட நம்பிக்கை, சாரோட மோட்டிவேஷன் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திச்சு. ஸோ நீங்களும் ஆன்லைன் கிளாஸ்க்கு வாங்க, கண்டிப்பாக கால் பண்ணி சார்கிட்ட பேசுங்க. மீடியாக்குள்ளே நீங்களும் என்டர் ஆகலாம். யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ விஸ்காம் மட்டும் படித்தா ஆகணும்னு இல்லை, எந்த ஃபீல்ட் எந்த படிப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக உள்ளே வாங்க, ஒரு வாட்டி சார்க்கு கால் பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் முடியும். எல்லாருக்கும் வணக்கம், நான் சேலம்லேருந்து வரேன். நான் வந்து நியூஸ் ரீடர். அப்போலேருந்து வந்து சார் வந்து வந்து என்ன சொல்லுவார்னா, பதட்டப்படாத, மெதுவாக பொறுமையாகவே படுறா அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவரோட வார்த்தை கேட்டு அதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார், நான் மெதுவாக வந்து ஸ்லோவாக படிப்பேன், திக்குவேன். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, உடச்சி வெளியே வா அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு ஜான்னு ஒரு அண்ணார்ப்பார், அவர்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அந்த அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப உள்ளே போணுச்சு, உள்ளே போச்சு. ஏன் நம்மளால் முடியாதா, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வார்த்தையை நான் அப்பப்போ யோசிப்பேன், நான் மெதுவாக படிக்கிறப்பலாம். அதனால் வீட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா, கிளாஸ் முடிச்சுட்டு நைட் டைம்லாம் வந்து சவுண்டாக படிப்பேன். வீட்லேயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதாவது சவுண்டாக வந்து நான் கத்தி கத்தி படிப்பேன். அப்போ அப்போ வந்து அந்த இது எனக்கே தெரியும், ஏன்னா என் நார்மல் வாய்ஸுக்கும் நான் நியூஸ் படிக்கிற வாய்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் உணர்ந்தேன். அப்போலேருந்து வந்து எனக்கு நியூஸ் ரீடர் மேலே வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லாம் போகணும். சார் வந்து அதாவது இப்போ வந்து செகண்ட் தேங்க்ஸ் வந்து சார்கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா அவர்கள்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னென்னா, எல்லாத்தையும் அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கோச்சிங் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் வந்து. அதே மாதிரி ஃபீஸும் சொல்லப்போனால் கம்மி, நான் வந்து அதிகமாக இருக்குமோ. ஸோ அது எல்லாம் நான் நிறையா விஷயத்துக்கு வந்து கேட்டிருக்கேன், எல்லாமே 50,000 அதுக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சார் வந்து அது கீழே வந்து உன்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் சார் வந்து நடத்திட்டுருக்கிறாரு. இது நீங்கள் வந்து நினைக்கலாம், நம்மளால் முடியாது, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம் ஏழையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் சார் வந்து அந்த மாதிரி இல்லாத மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். அதே மாதிரி எல்லாரையாலையும் முடியும் அப்படின்றத வந்து காமிப்பார். என் பேர் ஜாய்ஸ், நான் வந்து சென்னை கே கே நகர்லேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த நியூஸ் ரீடிங்காக நியூஸ் ரீடராக வரணும்னு ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது. அதான் மீடியாக்குள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆகணும். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போகணும், நான் வந்து ஆர்ஜே ஆகணும், நியூஸ் ரீட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் வந்து எனக்கு ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணுவார், வந்து அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, எங்கள் கலைஞர் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு இண்டெல்லாம் ஒரு வார்த்தை கூட உன்னால் தமிழில் ஒழுங்காக பேச முடியல, நீலாம் என்ன பண்ண. அவர் வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கார் வந்து மீடியாவில் தான் இருக்கார், சீஃப் கேமராமேன், அவர் சன் டிவியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் கேட்டப்போ இல்லை இல்லை அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணுவார். அதனால் சரி நானும் விட்டுருவேன், இது ரொம்ப வருஷம் ஆசை இருந்தது. அதே மாதிரி யூடியூப்லேயும் நான் நிறைய சர்ச் பண்ணேன், சர்ச் பண்ணிட்டு சில இடத்துல விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வாய்ஸ் கேட்டுட்டு ஓகே உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்கள் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆர்ஜேவாக பண்ணலாம். உடனே கேட்பேன் ஏஜ் லிமிட் பற்றி கேட்கும்போது, ஐயோ ஏஜ் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆயிடுச்சு அதனால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நான் வந்து அதனால் ரொம்ப வந்து நான் அப்செட் ஆகிட்டேன். சரி ஓகே இது நமக்கு செட் ஆகாது போல், நம்ம ஏஜும் நிறைய ஆயிடுச்சு, நம்ம இப்படி தான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இப்படியே இருக்கணும்னு நினச்சிட்டு என் லைஃப் இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். சார் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசினப்போ சார் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணார். இதெல்லாம் ஏஜ்லாம் ஒரு இதுவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக எந்த வயசில் வேணால் சாதிக்கலாம், இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் ஒரு தடையாக கண்டிப்பாக இருக்க முடியாது, நீங்கள் பண்ண முடியும், உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு, அது போதும், நீங்கள் நல்லா பண்ணலாம் அப்படின்னு என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணார். உடனே சார் வந்து நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வந்து நிறைய வந்து இது மட்டும் இல்லை, ஆர்ஜே மட்டும் இல்லை, நியூஸ் ரீடர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆர்ஜே டப்பிங் ஆர்டிஸ்ட் இப்படி நிறைய பேர் இருந்தாங்க அதில். அப்போ வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடிஞ்சது. சார் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சனே சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ நாலேஜ் சாருக்கு. ஏன்னா வந்து எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கினா
பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைலாக் பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறது சார் அந்த டைலாக் ஃபுல்லாக அவர் எப்படி தான் படிச்சிருப்பாரா இல்லை எப்போ எப்படி அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ வந்து கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் இமீடியட்டாக நான் வந்து இத்தனைக்கும் ஆஃப்லைனில் தான் இருப்போம், ஆன்லைனில் தான், ஆனாலும் சார் வந்து கரெக்டாக நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு கண்டுபிடிச்சி உடனே வந்து எங்களை கரெக்ட் பண்ணுவார். கண்டிப்பாக நான் வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருந்தேன்னா ஒன்று வந்து டிஸ்கண்டினியூ கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், ஏன்னா எனக்கு நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறதுனால யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, அதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. சப்போர்ட் பண்ணதுனால வந்து என்னால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது, சார் கிளாஸ்ன்றதுனால தான் நான் அதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறதுனால லீவ் எடுத்துருவேன் சம்டைம்ஸ். அப்போது சார் வந்து அவ்வளோ கேரிங்கோடு வந்து இதில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான் அவருடைய எய்ம். நிறைய இடத்துல வந்து கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட வந்து ஏதோ ஃபீஸ் பே பண்ணாமல் ஓகே நீ வந்தாவா வரலனா போ கிளாஸ் அட்டன் பண்ணு பண்ணாமல் போ, அவரோட கடமை என்ன கிளாஸ் எடுக்கிறது அவ்வளோதான் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் சார் அப்படி கிடையாது, வந்து அதாவது அவருக்கு வந்து மணி மைண்டட் கிடையாது, எல்லா அவர் வந்து ஒரு நல்ல இதுவை உருவாக்கணும், எல்லாரையும் வந்து ஒரு நல்ல பிளேஸ்க்கு கொண்டு வரணும் அதுதான் அவரோட எய்ம். அதனால் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ சார்கிட்ட திட்டு வாங்கினோ அவ்வளோக்கு இன்றைக்கி ஒரே ஒரு பாராட்டு சார் கிரேட்னு சொல்லிட்டாரு, அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரே ஒரு டேக்லேயே நான் இன்றைக்கி பண்ணிட்டேன், க்ளீனாக பண்ணிட்டேன் நான். அதனால் வந்து இன்றைக்கி என்ன இந்த டியூ இந்த யூடியூப்பில் பார்க்குறீங்க, நாளைக்கு கண்டிப்பாக என்னை டிவியில் பார்ப்பீங்கன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதுக்கு வந்து இந்த உலகமே பார்க்கும் அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது சார் தான். சாருக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஃபைனலாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக செல்ஃபிஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி பிரிஞ்சு போகும்போது மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு, ரொம்ப பேர் அழுதுட்டாங்கன்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நானே ரொம்ப ஷேக் ஆகிட்டேன், அழுதுட்டேன், இதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, அப்படி ஒரு பேட்ச். நீங்களும் ஆசைப்படுங்க, ஜாயின் பண்ணுங்கள், சாதிக்கலாம், வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.